வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூட்டுறவுத்துறையிலிருந்து அலுவலக உதவியாளர், உதவியாளர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவாக தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோடு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட பிறகு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே இந்த வெப்சைட் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாலுக்கா ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க. தமிழக அரசிலிருந்து அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து புதிதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு கால்நடைத்துறையில் பார்த்திங்கன்னா ஆய்வக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா நமது வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சுயநிதி கல்லூரி, இது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் சங்கம். சில பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியிடங்கள், ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் யூனியனில் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 25 மார்ச் 2022. நான் டீச்சிங் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் டீச்சிங் போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் போஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் இதுதான். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க, மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும். என்னைக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 25 மார்ச் 2022க்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. என்வலப்பில் டாப்பில் நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து மென்ஷன் பண்ணணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் 40 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பித்த பிறகு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் ஆன பிறகு இம்மிடியட்டாக டியூட்டியில் ஜாயின் பண்ணுற மாரி இருக்கும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹11,000 தராங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்ட் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் ஆர் எக்வலன். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மாத சம்பளம் ₹12,000 தராங்க. அசிஸ்டன்ட் உதவியாளர், அருமையான போஸ்டிங்கு, இரண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் எனி. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹11,000 தராங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர், இரண்டு போஸ்ட்டு. அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட், இதாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இதில் கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துக்குங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹10,000 மாத சம்பளம் தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் ஒரு போஸ்ட்டு. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். மாத சம்பளம் ₹10,000 தராங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தட்டச்சர், டைப்பிஸ்ட் ஒரு போஸ்ட்டு. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு
போத் ஹையர் இங்கிலீஷ் அண்டு தமிழ் பாஸ் ஆகிருக்கணும், இது பேசிக் கம்ப்யூட் நாலேஜ் இருக்கணும். அதுக்கடுத்து இதில் கூடுதல் தகுதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க, சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம் வந்து தராங்க. அதுக்கடுத்துக்கு என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி 2 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதற்கு மேல் நீங்கள் அதெல்லாம் படிச்சிருக்கலாம். 12ஆம் வகுப்பு எனி டிகிரி கூட முடிச்சிருக்கலாம். மாத சம்பளம் ரூபாய் 8,000 ரூபாய் தராங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் 2 போஸ்ட்டு. அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா HSC கிராஜுவேட் முடித்தவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் ரூபாய் 8,000 ரூபாய் தராங்க. இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர் 4 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ் ரீடிங் அதுக்கடுத்த ரைட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மாத சம்பளம் ரூபாய் 7,000 ரூபாய் தராங்க. பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் டீச்சிங் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 9 விதமான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கிற பார்த்திங்கன்னா எத்தனை வேகன்சி, அதுக்கான குவாலிஃபிகேஷன், அதுக்காக சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மொத்த கடன்கள் பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் போஸ்டிங் பார்த்திங்கன்னா 16 கடன்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோக்கு கீழே நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட்.